மார்க்கண்டேயன் சீதா ஏப்ரல் 11 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கப்பா எப்போவுமே மாஸ் தான் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கு இந்த ப்ரோமோ. என்ன நடக்குதுன்னா, ரவியும் பிரியாவும் நேராக கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு கல்யாணத்துக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரியாவும் ரவியும் மனமேடையில் உட்கார்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரவிக்கு கால் வருது. யார் கால் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. அப்போ ரவி வந்து ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு. அதுக்கப்புறமா ரவி வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. அந்த நேரம் யார் பேசுகிறாங்கன்னா, யாரோ ரோட்டில் உள்ளவங்க பேசுகிறாங்க. இது மாதிரி, உமா யாருப்பா, ரோட்டில் வந்து ஏதோ உமாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லே அவுட்டுப்பா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரவி செம்மைய அதிர்ச்சியாகி தட்டு தாம்பலத்தையெல்லாம் கீழே போட்டுட்டு நேராக பைக் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு ஓடியாடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரவி எங்கே அப்படின்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவி வந்துட்டு நேராக ரோட்டுக்கு வராரு. பார்த்தா ஒரு பிள்ளைய மூடி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ரவி செம்மைய அதிர்ச்சியாகி, ஐயோ உமா என்னை மன்னிச்சிரு, தெரியாதனமாக நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறமா ரவி வந்து அந்த மூடி வச்சுருக்கிறத திறக்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே பொம்மை இருக்குது. அதை பார்த்ததோட ரவி அதிர்ச்சியாகி பக்கத்தில் உள்ளவரோட சட்டையை பிடிச்சி, என்னடா நாடகம் இது, யார் இந்த நாடகத்தை பண்ண சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நேராக ஒரு பக்கமாக கை காமிக்கிறாரு. பார்த்தா நம்ம மார்க்கண்டேயன் நிற்கிறாரு. அப்போ ரவி கோவமாக நேராக மார்க்கண்டேயன் கிட்டே வராங்க. வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் பண்ணுறத விடு, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கல்யாண மண்டபத்துலேருந்து உமாவுக்காக இங்கே வந்திருக்க, அப்போ நான் என்ன அர்த்தம், இன்னும் உன் மனசில் உமா தான் இருக்கா, அதுக்கு சொல்லுதுக அப்படின்னு நீ பிரியாவை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ரவி அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்போ மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு ரவி, தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, நான் என்ன தப்பா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு, கொஞ்ச நாள் பொறு, எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரவியும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரவியும் மார்க்கண்டேயனும் நேராக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் கோவிலில் ரவி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரவிக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா ரவி வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பிரியா செமைய அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பிரியா செம்ம வேகத்தில் கோவமாக நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ ராஜா வந்து ரவி அடிக்கிறாரு, இங்கே பாருடா, அங்கே கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னு. அதுக்கு ரவி சொல்கிறாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிரியா செமைய கோவப்படுறாங்க, இங்கே பாரு ரவி, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இது எல்லாமே எங்கள் அப்பாவோட திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே, இவர் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு. அப்போ மார்க் சொல்கிறாரு, இது ஏன் திட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, ரவியோட மனசில் என்ன இருக்கோ அது வெளிவந்திருக்கு, ரவிக்கு வந்து உமாவை தான் பிடிக்கும், இது ஏன் அவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு யார் வராங்கன்னா, நம்ம உமா வராங்க. உமா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு செம்மைய அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரவி உமா பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சி, உமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உமா வந்து ரவியோட கையை உதறி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் பிரியா ரவியோட சட்டையை பிடிச்சி, நீ எனக்கு என்ன தான் பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் எபிசோடில் இந்த அல்டிமேட்டான ப்ரோமோவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.